ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் பக்கத்து இலவசம் சேனல். நான் உங்கள் திருவாசகம். நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னென்னா, சாப்டர் 1, 12th மேத்தமெட்டிக்ஸ், மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். ஸோ இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம், அணிகளும் மற்றும் அணிக்கோவைகளும் தமிழில். ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம், மாடல்ஸ் ஆஃப் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் சொல்லலாம். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம். அடுத்து என்னென்னா, இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் வந்து யாரெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தியரி ஆஃப் தி மேட்ரிக்ஸஸை டெவலப் பண்ணுற யாருன்னா, காஸ், ஜோர்டான், கேலி, ஹாமில்டன் இவங்கெல்லாம். அடுத்து ஜஸ்ட் பின் யூஸ்டு இன்வெஸ்டிகேஷன் சொல்யூஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த மேட்ரிக்ஸு. அடுத்து சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டால் சாப்டர் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் இன்வெர்ஷன் மெத்தடு, அடுத்து எலிமெண்ட்ரி ரோ காலம் மெத்தடு, அடுத்து காஸியன் எலிமினேஷன் மெத்தடு, அடுத்து ரேங்க் மெத்தடு, அடுத்து வந்து காஸ் ஜோர்டன் மெத்தடு, அடுத்து கிராமர்ஸ் ரூல், அப்புறம் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேங்க் கண்டுபிடிக்கலாம். அடுத்து சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் அண்டு நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதில் சிஸ்டம் ஆஃப் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, இது ரேங்க் கண்டுபிடிக்கணும். அதில் த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒன்று பண்ணணும் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து என்ன த்ரீ கண்டிஷன், நோ சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் அண்ட் யூனிக் சொல்யூஷன். ஸோ இந்த த்ரீ கண்டிஷன் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அதே போல் தான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ்லேயும் ட்ரிவியல் அண்ட் நான் ட்ரிவியல் அப்படின்னு சொல்கிற. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் தான் ஓவராலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் சம் அப்ளிகேஷன்ஸு, இதில் வந்து ரொம்ப கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். சம் அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்குது, அது மட்டும் தான் ஒரு சில அப்ளிகேஷன் சம்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அது மட்டும் தெரிஞ்சிக்கிட்டா போதும் ஓவராலாக அந்த சாப்டர் கவர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த சாப்டர் ஃபுல்லாக இருக்கிற கான்செப்ட்ஸு. ஸோ நான் ஓரளவுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் போதும், நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம தரவு பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் எக்ஸாம்ஸ் உங்களுக்காக வீடியோஸாக வரும். ஸோ அது வரும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.